ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபீல் பண்ணலத்த அவங்கள அழுவானான்னு சொல்லுங்க, அப்புறம் என்னாலும் பேச முடியல, அதுக்காக தான் சொல்றேன். அழுவானான்னு சொல்லுங்க. டேய் அழாதடா, அவதான் அவ்வளவு தைரியமா அந்த பிள்ளைய சொல்றது, நம்மளால முடியும். இவனே டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ண, ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ ரெண்டு பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ சோ மச் சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். கரெக்டா ஒரு டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து சடனா ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோண்டிருந்தது அவங்க மேல, சரி நானும் ஓகே சடனா அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாச்சு. அவங்கதான் போய் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்க அவங்க டேடி கிட்ட பேசினேன், ஐ மீன் எங்க மாமா கிட்ட பேசினேன். அவங்க போன் எடுத்தவொடனே ஹலோன்னாங்க. நான் சும்மா லாக் போடுறதுக்காக ரெண்டு வார்த்தை சொன்னேன், ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கண்ணால பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல சொன்ன பிறகு இவங்க பேசிட்டு இருந்தப்போ நானும் அதேதான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுத்து, அம்மா அந்த பையன்கிட்ட பேசலாமே சந்தை இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் போன் கொடுத்தேன். அவங்க பேசும்போது சடனா அவங்க லாக் போடுற மாதிரி அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எங்க மம்மி இஸ் லாக்டு. சோ டோட்டல் ஃபேமிலி இஸ் கனெக்டட். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்க போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பான்.